நேற்று எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், எம்ப்ளாயி ரூல்ஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கோம். அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட் அப்ட்ராக்ட்டுங்கிறத பார்த்துட்டோம். அங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட் ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதெல்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எம்ப்ளாயி ரூல்ஸ் அப்படிங்கிறத யார் ஃபாலோ பண்ணுறாங்க? ஏபிசி எம்ப்ளாயி ஃபாலோ பண்ணுறாரா? இவர் எம்ப்ளாயி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. அதோட இல்லை, ஃபேமிலி ரூல்ஸையும் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ ரெண்டு ரூல்ஸை இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது ரெண்டு இன்டர்ஃபேஸை, ரெண்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாருன்னு சொன்னால் இங்கிலீஷ், ரெண்டு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் ஜாவா. அவ்வளோதான். அப்போ அதுக்கான கீவேர்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ். சரி, அப்போ ஏபிசி எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டோம். இதில் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் ஃபேமிலி ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டோம். அதில் ஒரு நாலு மெத்தட் வச்சுக்கிட்டோம். அந்த நாலு மெத்தடையும் இவர் ஒபே பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக ஒபே பண்ணணும். அதுக்கு தான் இன்டர்ஃபேஸே கொடுக்குறோம். சரி, அது நம்ம பார்த்துட்டோம். ரெண்டையும் கொடுத்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? இது நார்மலாக இப்படிங்க, அதே டைமில் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் அந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகி வர்க்கிற கிளாஸுக்கு வர்றதுக்கு பேரும் டைனமிக் பைண்டிங் தான் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நேத்து ஸ்டோரி. சரியா, இப்போ இந்த டைனமிக் பைண்டிங், இந்த இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் பேசி முடித்ததுக்கு அப்புறம்தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஏன்னா இன்னும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலை, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறத நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை, அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸில் இன்னும் அந்த ஒரு டாபிக் பெண்டிங் இருக்கே. சிங்கிள் பார்த்தோம், மல்டி லெவல் பார்த்தோம், ஹையரார்கி பார்த்தோம், சைக்ளிக் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள் இல்லைங்கிறது பார்த்தோம். இன்னும் இந்த ஒரு டாபிக் பெண்டிங் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போது டைனமிக் பைண்டிங் இதுவரைக்கும் நம்ம பேசியிருக்கிறது படி, டைனமிக் பைண்டிங்கும் நமக்கு ரெண்டு ரூட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். டைனமிக் பைண்டிங் எப்படி? பேரண்ட்டோட ரெஃபரன்ஸ் பாயிண்டிங் டு சைல்டு கிளாஸ், இது ஒரு பாயிண்ட். இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் பாயிண்டிங் டு இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ், இது ஒரு பாயிண்ட். இப்படி பார்த்துட்டோம். சரியா, இப்போ இன்டர்ஃபேஸ் பற்றின பேசிக் ஐடியாலாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்டர்ஃபேஸில் இருக்கிற இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் ஃபைனலாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட் அப்ட்ராக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ். இப்போ இன்டர்ஃபேஸ் பற்றி இவ்வளோ சொல்கிறோமே, ப்ரைவேட்டாக இருக்கலாமா இந்த வேரியபிள்ஸ் எல்லாம்? சும்மா இதில் சேலரி மட்டும் ப்ரைவேட்டாக கொடுத்துட்றேன், ப்ரைவேட்டாக வச்சுக்கலாமா? உங்கள் ஒப்பீனியன் முடியாது, சொல்றதே நீங்கள் ரூல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ரூல்ஸை ப்ரைவேட்டாக வச்சுட்டீங்கன்னா அப்புறம் ரூல்ஸே சொல்ல வேண்டாமே. இதை ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா இவரை தவிர வேறு யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு இதை வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் ஜாவா நம்மளை என்ன திட்டுது அப்படின்னு பார்க்கலாம். சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவா 5. ஓகே, ஜாவா சி எம்ப்ளாயி ரூல்ஸ் டாட் ஜாவா. எரர், மாடிஃபையர் ப்ரைவேட் நாட் அலவுட். தெளிவாக சொல்லிடுச்சு, இதை நீங்கள் ப்ரைவேட்டாக வைக்கக்கூடாது. டிஃபால்ட்டாக இருக்கலாமா? இப்போ இருக்கிறது டிஃபால்ட்டு தானே? அப்போ இதை வேறு பேக்கேஜில் யூஸ் பண்ண முடியாது? இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கிற பேக்கேஜ் தவிர வேறு பேக்கேஜில் யூஸ் பண்ண முடியாதா? சரி, ப்ரொடெக்டடாக இருக்கலாமா? ப்ரொடெக்டடாக ரூல்ஸ் வச்சுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். மாடிஃபையர் ப்ரொடெக்டட் நாட் அலவுட், கூடாது. ஆமாம், ப்ரொடெக்டட்னா இதுக்கு சைல்டுக்கு தான் தெரியுங்கிற பாயிண்ட் வந்துடுது. அப்போ கண்டிப்பாக ப்ரொடெக்டட் இருக்கக்கூடாது. சரி, மெத்தட்ஸ் வந்து அப்படி இருந்துக்கலாமா? ப்ரொடெக்டட் மெத்தட்ஸ் இருக்கலாமா? ஏன்னா இதெல்லாம் இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன்னா இதெல்லாம் நீ ட்ரை பண்ணியாப்பான்னு என்கிட்ட கேட்பாங்கல்ல. ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பாசிட்டிவ் சைட்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிட முடியாதுல்ல. மாடிஃபையர் ப்ரொடெக்டட் நாட் அலோட், அப்போ இங்கே பப்ளிக் தான். சரி, இந்த இன்டர்ஃபேஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா? என்ன சொல்கிறீங்க? சேம் ஆன்சர், கூடாது. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது.
கூடாது ஏன் கூடாது இன்டர்ஃபேஸ் ரூல்ஸே ப்ரைவேட்டாக வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது இன்டர்ஃபேஸ் பப்ளிக்காக இருக்கலாம் இல்லை டிஃபால்ட்டாக இருக்கலாம் ப்ரொடெக்டடாகவும் இருக்கக்கூடாது மாடிஃபையர் ப்ரொடெக்டட் நாட் அலவுட் எரர் லைன் நம்பர் ஒன் ப்ரொடெக்டடாகவும் இருக்கக்கூடாது அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு சரியா அப்போ இன்டர்ஃபேஸுங்கிறது ரூல்ஸ் எல்லாம் சொல்லி வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் அவ்வளோதான் இன்டர்ஃபேஸுக்குள்ளே மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணலாமா பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை இப்படி டிஃபைன் பண்ணலாமா ட்ரை பண்ணி பார்ப்போம் எரர் எரர் லைன் நம்பர் 15 என்னவா டெஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் கேன்நாட் ஹாவ் பாடி லைன் நம்பர் 15ல் இப்படி கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்டர்ஃபேஸுக்கு உள்ள மெத்தட்ஸை டிஃபைன் பண்ண முடியாது சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு இப்போ இதில் ஒரு டவுட் வருது என்ன டவுட் வருதுன்னா வாட் இஸ் அப்ட்ராக்ட் கிளாஸ் வாட் இஸ் அப்ட்ராக்ட் கிளாஸ் என்ன சொல்லுவீங்க அப்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன சைல்ட் கிளாஸ் பேரண்ட்ஸ் சொன்ன ரூல் ஃபாலோ பண்ணுதா இல்லையா செக் பண்றது ஓகே அப்ட்ராக்ட் கிளாஸ்னா அதுல அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கும் அதான் அதோட மெயின் கோல் கரெக்ட்டா நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடாக அப்ட்ராக்டெல்லாம் வைக்க போகிறீங்க அதனால தான் அப்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அதான் அப்ட்ராக்ட் கிளாஸ் சரி அப்போ இன்டர்ஃபேஸ்லேயே இருக்கிறது எல்லாமே அப்ட்ராக்ட் தானே அப்போ இன்டர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸுக்கும் அப்ட்ராக்ட் கிளாஸுக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறது அப்ட்ராக்ட் கிளாஸ்னால் ஒரு மெத்தடாவது அப்ட்ராக்டாக இருந்தால் அந்த கிளாஸ் அப்ட்ராக்ட் சரியா ஒன் மெத்தட் கேன் பி அப்ட்ராக்ட் ஒரு மெத்தடாவது அப்ட்ராக்டாக இருந்தால் அந்த கிளாஸை நீங்கள் அப்ட்ராக்ட்டுன்னு சொல்கிறீங்க இன்டர்ஃபேஸில் ஆல் மெத்தட்ஸ் ஆர் அப்ட்ராக்ட் இந்த பாயிண்ட் கரெக்டாக அப்போ அப்ட்ராக்ட் கிளாஸில் எல்லா மெத்தடுமே அப்ட்ராக்டாக இருக்கலாமா இல்லை ஒன்று ஒன்று தான் இருக்கணும் ரெண்டு தான் இருக்கணும் அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா மினிமம் மேக்ஸிமம் மேக்ஸிமம் எத்தனை மெத்தட் இருக்கலாம் எல்லா மெத்தடுமே அப்ட்ராக்டாக இருக்கலாம் மினிமம் தான் ஒன்று ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸில் எல்லா மெத்தடுமே அப்ட்ராக்டாக இருக்கலாமே ஒரு தப்பும் இல்லையே அப்போது நான் ஒரு இன்டர்ஃபேஸை இதுலேருந்து என்ன கேள்வி வந்துருதுன்னா அப்போ இன்டர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 100% அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்படி சொல்லலாமா ஏன்னா இன்டர்ஃபேஸ்லேயும் எல்லா மெத்தடும் அப்ட்ராக்ட் ஆ கரெக்ட் அப்போ இன்டர்ஃபேஸ் 100% அப்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னா இந்த ஆங்கிளில் பார்த்தா சொல்லலாம்னு தோணுது ஆனால் இதுக்கான ஆன்சர் நோ சொல்லக்கூடாது அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும் ஏங்க சொல்லக்கூடாது எல்லா மெத்தடுமே அப்ட்ராக்டாக தானேங்க இருக்குது அப்புறம் ஏங்க சொல்லக்கூடாது அப்படின்னா இல்லைங்க அப்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இதுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படி என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்ட்ராக்ட் என்னங்க சொல்லுங்க இல்ல அப்ட்ராக்ட்ல மெத்தட் வைக்கலாம் இன்டர்ஃபேஸ் வைக்க முடியாது ஆமா 100% அப்ட்ராக்டா இருந்தா அப்ப இன்டர்ஃபேஸ் தேவை இல்லல அப்ப என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படினா அப்ட்ராக்ட் கிளாஸ்ல நல்லா பாத்துக்கோங்க அப்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா முடியாது அப்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது அது ஓகே அப்ட்ராக்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாமா ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது ஒரு அப்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்டர் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் பப்ளிக் அப்ட்ராக்ட் கிளாஸ் சரியா அப்ட்ராக்ஷன்
ஏதாவது ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேனே, இப்போ எனக்கு வேறு பேர் வைக்க தெரியல, இப்படி பேர் வைக்கிறது தப்பு, இருந்தாலும் சும்மா பிக்யூஆர்னு ஒன்று வச்சுக்கிறேன். சரியா, இந்த பிக்யூஆர் கிளாஸுக்கு பப்ளிக் பிக்யூஆர் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஐ ஆம் கன்ஸ்ட்ரக்டர் இன்சைட் அன் அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸை சேவ் பண்ணுறேன். ஜாவா ஃபைவில் இந்த கிளாஸை சேவ் பண்ணுறேன். என்னென்னு பிக்யூஆர் டாட் ஜாவா அப்படின்னு இந்த கிளாஸை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணியாச்சு, பிக்யூஆரை சேவ் பண்ணியாச்சு. இப்போது பப்ளிக் கிளாஸ் சரியா, பிக்யூஆர் சேவ் பண்ணியாச்சா, எக்ஸ்ஒய்செட்னு ஒரு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ்டென்ஸ் பிக்யூஆர். இப்போ இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு மெயின் மெத்தடு கொடுத்தாச்சு. சரி, இதையும் சேவ் பண்ணுறேன். இது யாரோட சைல்டு கிளாஸ், பிக்யூஆர் அப்படிங்கிற ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸோட சைல்டு கிளாஸ். இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டோம், எக்ஸ்ஒய்செட் ஜாவா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம். சரி, இப்போது இந்த எக்ஸ்ஒய்செட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸ்ஒய்செட் ஓபிஜே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு க்ரியேட் பண்ணலாம்ல, இதான நார்மல் கிளாஸ் தானே, இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸ்ஒய்செட் ஓபிஜே ஈக்குவல்ஸ் டு நியூ எக்ஸ்ஒய்செட்னு க்ரியேட் பண்ணுறேன். இது ரெண்டையும் இப்போ போய் கம்பைல் பண்ண போகிறேன். இதெல்லாம் க்ளியர் பண்ணிடுவோம். ஜாவா சி முதல்ல பிக்யூஆர் பிக்யூஆர் டாட் ஜாவா எரர் செமிகோலன் எக்ஸ்பெக்டடா லைன் நம்பர் 6 செமிகோலன் வச்சாச்சு. சரி, இதை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆயிடுச்சு பாருங்கள், பிக்யூஆர் கம்பைல் ஆயிடுச்சு. அப்போது ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வைக்கலாம், எரர் இல்லை. ஜாவா சி எக்ஸ்ஒய்செட் டாட் ஜாவா இதுவும் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போது ஜாவா எக்ஸ்ஒய்செட் ஐ ஆம் கன்ஸ்ட்ரக்டர் இன்சைட் அண்ட் அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிற அவுட்புட் வருதா? இந்த அவுட்புட் எப்படி வருது இங்கே பாருங்கள். இதை இப்போதைக்கு இதே பேஜில் காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஏன் இந்த அவுட்புட் வருதுன்னு உங்களால் சொல்ல முடியுதா? இப்போ ரெண்டு கிளாஸ் இருக்குது, ஒரு சைல்டு கிளாஸ், ஒரு பேரண்ட் கிளாஸ். சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அது பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுமா? சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுமா? இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா? பண்ணும் சார், பண்ணணும், பண்ணுச்சு. சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஏன் பண்ணுது? சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் காமன் ஃபார் போத், அது சைல்டுக்கும் ஆப்ஜெக்ட் பேரண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட். அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸே. ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போது இது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட் ஆப்ஜெக்டை பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும், அதனால் அப்ட்ராக்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். அப்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது, ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். ஏன்னா சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் அதை கால் பண்ணும் அப்படிங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். சரியா, அப்போ கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், நார்மல் கிளாஸுக்கும் இருக்கலாம், அப்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இருக்கலாம். அதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். அது பின்னாடி இந்த கோடு உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்போ இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாமா ஒரு கேள்வி, அதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கலாமா? இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது, ஏன்னா கிளாஸே கிடையாது. அது இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்டே எதுக்கு தான் வேணும் உங்களுக்கு? ஒரு மெமரி டெம்ப்ளேட் வச்சுருக்கீங்க, அந்த மெமரி டெம்ப்ளேட்டில் உள்ளே போய் மெமரி ஆக்சஸ் பண்ணணும். அது உள்ளே நிறைய மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, நிறைய வேரியபிள்ஸ் வச்சுருக்கீங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வேணும். இது ஜஸ்ட் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வைக்கிறீங்க. அப்போ அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சே நீங்கள் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்ணிக்கலாம். அதனால் இன்டர்ஃபேஸுக்கு கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் கிடையாது, அதில் பிரச்சனையே இல்லை. சரி, இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாமா? அப்படின்னா இன்டர்ஃபேஸுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் கிடையாது?
அப்போது ஏன் கிடையாதுங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே போகணுன்னா உங்களுக்கு எந்த ஆன்சர் ஞாபகம் வரணும் தெரியுமா? வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டருங்கிறதுக்கு ஆன்சர் சொன்னால் தான் இதுக்கான ஆன்சர் புரியும். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? என்னங்க, வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? நான் சரியா கேட்கல, சொல்றீங்களா? அது கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகுங்கிறதுக்கான ஆன்சர் இல்லை எப்படி கால் ஆகுங்கிறதுக்கான ஆன்சர். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு கேட்டால் கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் என்னன்னு சொல்லணும். வெரி நைஸ். இனிஷியலைசிங் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ்க்கு இனிஷியல் வேல்யூ பாஸ் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள் இருக்கணும்ல. நம்ம தான் இங்கே தெளிவாக என்ன சொல்லிட்டோம், உங்கள் கையில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட் ஃபைனல். ஃபைனல்னு மட்டும் சொல்லலை, பை டிஃபால்ட் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஏதாவது கனெக்ஷன் உண்டா? கிடையாது. ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் கன்ஸ்ட்ரக்டர், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள். ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் வேணும். என்கிட்ட தான் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிளே இல்லையே, இந்த கன்ஸ்ட்ரக்டரில் தான் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிளே இல்லையே. இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இல்லை, இந்த இன்டர்ஃபேஸில் தான் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிளே இல்லையே. அப்புறம் எதுக்காக எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும் இல்லை கன்ஸ்ட்ரக்டர் வேணும்? அதனால் இன்டர்ஃபேஸில் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண முடியாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சொல்கிறது தியரிட்டிக்கலாக நம்ப முடியல அப்படின்னா பப்ளிக் இதே நேமில் சும்மா ஒரு எம்டி ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சேவ் பண்ணி அது என்ன திட்டுது நம்மளை அப்படின்னு பார்த்துக்கலாம். எரர், ஜாவா லைன் நம்பர் 3 எரர், நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போது இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. இப்போ இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இன் இன்டர்ஃபேஸ் ஆல் மெத்தட்ஸ் ஆர் அப்ட்ராக்ட். இது முதல் பாயிண்ட். அப்ட்ராக்ட் கிளாஸில் எல்லா மெத்தட்ஸும் கம்பல்சரியாக அப்ட்ராக்டாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதே மாதிரி இன் இன்டர்ஃபேஸ் ஆல் வேரியபிள்ஸ் ஆர் ஃபைனல் அண்ட் ஸ்டாட்டிக். அப்படி கட்டாயமா அப்ட்ராக்ட் கிளாஸில் எல்லா வேரியபிள்ஸும் ஃபைனலாகவோ ஸ்டாட்டிக்காகவோ இருக்கணும்னு கட்டாயமா? அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்கலாம், நான் ஃபைனல் வேரியபிள்ஸ் இருக்கலாம். நோ, இங்கே அப்படிலாம் கிடையாது. நாட் கம்பல்சரி, இருந்தால் தப்பு இல்லை, ஆனால் அப்படி தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதே மாதிரி இதெல்லாம் டிஃப்ரென்சஸ், ஒரு இன்டர்ஃபேஸுக்கும் அப்ட்ராக்ட் கிளாஸுக்குமான டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் யூசஸ் என்ன கீவேர்டு, இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு. இது என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுது? எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நாட் பாசிபிள். இதெல்லாம் டிஃப்ரென்சஸ், கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பாசிபிள். நீங்கள் உட்காந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரோக்ராம் வைஸ் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகிடுவீங்க. ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க, எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதுங்க, ஒரு கிளாஸ் எழுதுங்க, ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ் எழுதுங்க, ரெண்டு மெத்தட் இதில் கொடுங்க, அதை கால் பண்ணுங்கள், ரிட்டன் இதை பண்ணுங்கள், எல்லாம் ஸ்ட்ராங்காகிடுவீங்க. ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங் ஆகுறதுங்கிறது வேறு, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுங்கிறது வேறு. நான் ஒரு நீங்களே சொல்லுங்கள், ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ், வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வாட் இஸ் இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எனக்கு பின்னாடி வர 10 பேரும் இதை சொல்லுவாங்களே, அப்போ என்ன ஏன் அவங்க ரெக்ரூட் பண்ணணும்? நான் சொல்கிற ஆன்சர் தப்புன்னு நான் கிளைம் பண்ணல. இனி இப்போ எனக்கு பின்னாடி இன்டர்ஃபேஸ் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எனக்கு பின்னாடி வர 10 பேரும் இதே ஆன்சரை சொல்கிறாங்க. இன்டர்வியூவர் என்னையை செலக்ட் பண்ணுறதுக்கு என்னை ஏன் அவர் செலக்ட் பண்ணணும்? ஒன்றும் தேவை கிடையாது. என்னையை செலக்ட் பண்ணணுங்கிற எந்த நீடும் கிடையாது. அப்போது நான் 10/11 போய் உட்காரணும் அப்படின்னு நினச்சா நான் இந்த மாதிரி ஆன்சர் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்போது நான் கண்டிப்பாக செலக்ட் ஆவேன் அப்படிங்கிறது என் கையில் இல்லை, அவர் சாய்ஸ். அவர் நினச்சா இனியை கால் பண்ணலாம். அப்பவும் அவர் அடுத்த ரவுண்டில் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் இல்லை. ஆவரேஜான கேண்டிடேட்டுங்க, ஓரளவு கண்டென்ட் தெரியுது அப்படின்னு சொன்னால் போதும். அப்போ நான் ஒரு வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்னு கேட்டாலே நான் என்னென்னலாம் பதில் சொல்லணும்னா, இன்டர்ஃபேஸ் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் கான்ட்ராக்ட் இன் ஜாவா, இப்படி பேசணும் நீங்கள். இன் ஜாவா வி கேன் கிரியேட். நான் சொல்கிற எந்த பாயிண்ட்டும் இப்போ உங்களுக்கு தெரியாத பாயிண்ட் கிடையாது, ஆனால் நீங்கள் சொல்லாமல் விடுற பாயிண்ட். இன் ஜாவா வி கேன் கிரியேட் அண்ட் இன்டர்ஃபேஸ் பை யூஸிங் இன்டர்ஃபேஸ் கீவேர்ட். ஒன்ஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் கிரியேட்டட் ஒன்ஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் கிரியேட்டட் வீ கேன் ஹாவ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன்சைட் அண்ட் இன்டர்ஃபேஸ். இதில் நான் எழுதுறதில் ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரியும். வீ கேன் ஹாவ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன்சைட் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஆல் வேரியபிள்ஸ் ஆர் ஃபைனல் அண்ட் ஸ்டாட்டிக் இன் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஆல் மெத்தட்ஸ் ஆர் பை டிஃபால்ட் ஆர் பை டிஃபால்ட் அப்ட்ராக்ட். வி டோன்ட் நீட் டு கிவ் அப்ட்ராக்ட் கீவேர்ட் இன் மெத்தட் சிக்னேச்சர்ஸ் இன் இன்டர்ஃபேஸ். சரியா? இன்டர்ஃபேஸஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் யூஸிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட். எ ஜாவா கிளாஸ் கேன் இம்ப்ளிமெண்ட் எனி நம்பர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். இதெல்லாமே இப்போ நான் எழுதுகிற எல்லா லைனும் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் எங்கே தடுமாறுவீங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் இருக்காது. இன்டர்ஃபேஸ்ன்னு கேட்டால் நான் என்னென்னலாம் சொல்லணும், கிளாஸ்ன்னு கேட்டால் நான் என்னென்னலாம் சொல்லணும், ஆப்ஜெக்ட்னு கேட்டால் நான் என்னென்னலாம் சொல்லணும், ரெண்டும் ரெண்டு ஆர்ட்டுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு எல்லா ப்ரோக்ராமும் நல்லா தெரியும், நான் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவேன், ட்ரெயினர் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது, எல்லாமே ஓகே. இதெல்லாம் இருந்தாலும் இது வேறு ஆர்ட், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வேறு ஆர்ட். அப்புறமா நான் கரெக்டாக தானே ஆன்சர் சொன்னேன், என்னையே அவர் ரிஜெக்ட் பண்ணார்னு கேட்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா, இவ்வளோ டீட்டெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போவே நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. ஏன் அப்பா இவருக்கு இன்டர்ஃபேஸ் பற்றி இவ்வளோ தெரியுதே அப்படிங்கிற இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிடுவீங்க. அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் தான் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்துமே தவிர, மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட் வெளியில் தெரியாது. அப்போ அதுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டு, இதில் சில பேருக்கு இங்கிலீஷ் ஃப்ளோ வராது, சில பேருக்கு கண்டென்ட் ஃப்ளோ வராது, சில பேருக்கு இதெல்லாம் வரும், இன்டர்வியூ ஃபியர் இருக்கும், ஒருத்தரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச முடியாது, அந்த ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு உண்மையிலேயே கண்டென்ட்டே கம்மியாக இருக்கும், சில பேரோட கண்டென்ட்டே அவங்க இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மைனஸ் என்னங்கிறத பார்த்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வீட்டில் யாரெல்லாம் இன்டர்வியூ ஃபியர் இருக்குது, இன்டர்வியூவில் இங்கிலீஷ் ஃப்ளோவில் ஒரு ஃபியர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லோரும் ப்ரிப்பரேஷனும் நல்லா வச்சுருக்கணும். வீட்டில் உட்காந்து கண்ணாடியை பார்த்து உங்கள் கண்ணை பார்த்து பேசுகிற ப்ராக்டிஸ் வச்சுருங்க. உங்கள் கண்ணை பார்த்து, இவர் கணேஷ் ஒரு நாள் சொன்னார்ல, கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸை, நான் அந்த ப்ராக்டிஸ்லாம் நான் உங்ககிட்ட கேட்குறது டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் போதும், அதுக்கு மேலேயே வேண்டாம். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு எத்தனை தடவை கண்ணாடி பார்ப்போம், நம்ம முகத்தை தலை சீவருக்கு எத்தனை தடவை கண்ணாடி பார்ப்போம், அப்படியே பேசுங்க, உங்கள் கண்ணை பார்த்து பேசுங்க. வாட் ஐ டிட் டுடே, ஐ காட் அப் அட் 7:00, தென் ஐ வென்ட் டு ஷாப், ஐ ஹெல்ப் மை மதர், ஐ கேம் பேக், ஐ டுக் பாத், ஐ ஏட், ஐ ஸ்டார்டட் என்ன ப்ரோக்ராமிங் பட் ஐ டோன்ட் லைக் ப்ரோக்ராமிங் டுடே ஸோ ஐ ஸ்டாப்ட் இட், ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வாட்சிங் மூவிஸ் டுடே, ஐ வாட்ச் திஸ் மூவி, த ஹீரோ ஆஃப் திஸ் மூவிஸ். இப்படி இன்றைக்கி லைஃப்பில் என்னென்னலாம் நடந்தது இந்த ஃப்ளோவுக்கு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட தப்பு இல்லாமல் இங்கிலீஷை தான் யாரும் எதிர்பார்ப்பாங்களே தவிர, ஒரு கரெக்டாக தப்பு இல்லாமல் நான் சொல்கிறது நடந்த சம்பவத்தை சொல்கிறீங்களா, அதில் கரெக்டாக பங்க்சுவேஷன் இருக்கா, கரெக்டாக கிராமர் இருக்கா, இருந்தால் நல்லது, இல்லைனாலும் தப்பு இல்லை, அவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இன்டர்வியூஸ்க்குன்னு தனி ப்ரிப்பரேஷன் வேணும். நான் திரும்பவும் சொல்கிறது, இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இங்கிலீஷ் ஃப்ளோ ஒரே நாளில் யாருக்குமே வராது. அதுக்குன்னு அது என்ன சொல்கிறது, லாங்குவேஜில் லாங்குவேஜை ப்ராக்டிஸ், லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நம்ம முதல்ல நல்லா தமிழ் பேசுகிறதே 2-3 வருஷம் ஆச்சு,
பிறந்த குழந்தை தமிழ் பேசுகிறதுக்கு. அப்போ அவ்வளோ ஸ்லோவாக தான் லாங்குவேஜ் வரும், ஆனால் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த லாங்குவேஜ் உங்களை விட்டு போகாது. அதுதான் லாங்குவேஜோட பவர். ஒரு தடவை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் அது என்ன சைக்கிள் ஓட்டுறது நீச்சல் கற்றுக்கிறது மாதிரி, ஒரு தடவை கற்றுக்கிட்டேன் லைஃப்பில் 50 வருஷம் கழிச்சு வேணாலும் என்னால் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு தடவை கீழே விழுந்து எந்திரிக்காமல் கற்றுக்க முடியாது, தண்ணிக்குள்ளே முங்கி தத்தளிக்காமல் நீச்சல் கற்றுக்கவே முடியாது. அப்படியே எந்த பிரச்சனையுமே இல்லை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு யாருமே கிடையாது. அதனால் கொஞ்சம் சாலிடாக இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் இதில் 2-3 லைன்லாம் ஆட் பண்ணலாம், நான் இடையிலே இந்த கதையெல்லாம் பேச போயிட்டேன். நீங்கள் இன்னமும் 2-3 லைன் ஆட் பண்ணலாம், சரியா? இஃப் வி இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் இன் அ கிளாஸ் வி ஷுட் கிவ் இப்படிலாம் சேர்க்கலாம். வி ஷுட் கிவ் டெஃபினிஷன்ஸ் ஃபார் ஆல் மெத்தட்ஸ் when we இதெல்லாம் சேர்க்கலாம். when we discuss about interface this அதாவது எப்படி சேர்த்துக்கலாம், இன்டர்ஃபேஸ் டிஸ்கஷன் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட் வித்தவுட் டிஸ்கஸிங் அபவுட் டைனமிக் பைண்டிங் அப்படி அப்படி இப்படி சொல்லி நிறுத்திடலாங்கிற இப்படி சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஒரு இன்டர்வியூவில். அப்போ அவர் அடுத்து என்ன கேட்பார், ஓ யூ நோ அபவுட் டைனமிக் பைண்டிங், ப்ரீஃப் மீ டைனமிக் பைண்டிங் அப்படிம்பார். டைனமிக் பைண்டிங் தெரிஞ்சால் இதோட நிறுத்தணும், டைனமிக் பைண்டிங் தெரியலனா மேலேயோட நிறுத்திடணும். அது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். நான் இதை சொன்னால் அவர் என்ன கேட்பார், அதை சொன்னால் இவர் என்ன கேட்பார் அப்படிங்கிறது. ஒரு நாள் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தனியாக பேசுவோம். ஆனால் கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும், இதுக்காக தான் உங்களை பிளாக் எழுத சொல்கிறது. அப்போது நிறைய வெப்சைட்ஸில் போய் தேடுவீங்க. நான் ஒவ்வொரு சில வெப்சைட்ஸில் ப்ரோக்ராமாக இருக்கும், சில வெப்சைட்ஸில் தியரியாக இருக்கும், உங்களை அறியாமல் அந்த கண்டென்ட் உங்களுக்குள்ளே ஏறும். அதெல்லாம் பிளாகாக எழுதும்போது ரொம்ப டீட்டெயில்டாக வரும். நீங்கள் planet.pailagam.com போய் பார்க்கலாம், அது பாருங்கள். எல்லோரும் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். சரி, அப்போ இன்டர்ஃபேஸுக்கும் இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின். இன்னொரு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில். இன்னொரு ஒரு சரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நம்ம தனியாக பேசிக்கலாம், அது இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இன்டர்ஃபேஸை முடிச்சிடுவோம், இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், சரியா? அப்போ இதெல்லாம் டிஃப்ரென்சஸ், இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இது ஓவர். இப்போ இன்டர்ஃபேஸ் பற்றி டைனமிக் பைண்டிங் பற்றிலாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்த க்வெஸ்சன் என்ன தெரியுமா, எப்படி பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ்ன்னு இருக்கோ அதே மாதிரி சப் ரூல்ஸ் இருக்கலாமா? ஏன்னா இன்டர்ஃபேஸுங்கிறதே செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போது இன்டர்ஃபேஸுங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ்னால் சப் ரூல்ஸ் இருக்கலாமா, அதாவது சைல்டு ரூல்ஸ் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். ஒரு இன்டர்ஃபேஸுக்கு சைல்டு இன்டர்ஃபேஸ் எப்படி, எம்ப்ளாயி ரூல்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க ஜென்ரலைஸ்டாக ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, அங்கேருந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறும். இப்போ லீவே எடுத்துக்கோங்களேன், ஒரு நாட்டில் 10 நாள் இருக்கும், ஒரு நாட்டில் 8 நாள் தான், அந்த கவர்மெண்ட் வந்து 8 நாள் தான் சொல்லும், இன்னொரு நாடு கண்டிப்பாக 12 நாள் லீவ் கொடுக்கணும்னு சொல்லும். இப்படியே சப் ரூல்ஸ் மாறலாம், சப் ரூல்ஸில் இருக்கிற வேல்யூஸ் மாறலாம், அதே மாதிரி சப் ரூல்ஸில் இருக்கிற மெத்தட்ஸ் மாறலாம், சரியா? இப்போ வந்து இந்தியாவில் ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லியிருப்பாங்க, யூகேயில் ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் சேலரி, இப்போ நான் இந்த இடத்துல இந்தியாவில் பப்ளிக் வாய்ட் கிவ் சேலரி அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்தியாவில் சேலரி ஸ்ட்ரக்சர் வேறையாக இருக்கும், இங்கே HRA DATA இந்த மாதிரி வேறையாக இருக்கும், வேறு ஒரு கண்ட்ரியில் வேறையாக இருக்கும். இந்தியாவில் வந்து டேக்ஸ் சிஸ்டம் வேறையாக இருக்கும், வேறு கண்ட்ரியில் வேறையாக இருக்கும். அப்போது எப்போ வேணாலும் நீங்கள் இப்போ எம்ப்ளாயி ரூல்ஸுக்கு நான் ஒரு சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், எப்படின்னு பாருங்கள். ஒன்றும் கிடையாது, இன்டர்ஃபேஸ் சரியா, எம்ப்ளாயி ரூல்ஸ், ஏதோ ஒரு நாட்டுக்கு, இப்போ நான் நைஜீரியா அப்படின்னு ஒரு நாடு எடுத்துக்கிறேன், அந்த நாட்டில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ எம்ப்ளாயி ரூல்ஸ் தான் நைஜீரியாக்குன்னு தனியாக, அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி ரூல்ஸ். இப்படி சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதுவரை எதுவுமே கொடுக்கல, இதை சேவ் பண்ணுறேன், எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியா .java. இப்படி க்ரியேட் பண்ணலாம், இதை கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியா .java, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது ஒரு இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அது உள்ள சில மெத்தட்ஸ் வச்சுக்கலாமா,
வச்சுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. இப்போ நான் இது உள்ள ரெண்டு மூணு மெத்தட் வச்சுக்கலாமா, அதுலேருந்து ரெண்டு மூணு மெத்தடை கட் பண்ணி இது உள்ள போட்டு விட்ருவோமா. நைஜீரியாக்குன்னு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இப்போ பாருங்கள். ஒரு ரெண்டு மெத்தட் ட்ரெஸ் கிவ் சேலரி அப்படிங்கிற ரெண்டு மெத்தடை கட் பண்ணிடுறேன், கட் பண்ணி இதை சேவ் பண்ணிடுறேன். இங்கே மூணு மெத்தட் இருக்குது, எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியாவில் ரெண்டு மெத்தட் இருக்குது. சரி, இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு மெத்தடும் இங்கே அங்கேருந்து ரெண்டு கட் பண்ணி இங்கே கொடுத்தாச்சுல்ல, அப்போ அதையும் கம்பைல் பண்ணுவோம், இதையும் கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி எம்ப்ளாயி ரூல்ஸ் டாட் ஜாவா சி எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியா டாட் ஜாவா. ரெண்டையும் கம்பைல் பண்ணியாச்சு, ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது, ரெண்டையும் கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் கிளாஸ் நைஜீரியா எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன், வேறு ஒன்றும் பண்ணலை. இதை சேவ் பண்ண போகிறேன், நைஜீரியாவில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி. இதை சேவ் பண்ணுவோமா, டாக்குமெண்ட்ஸ் ஜாவா ஃபைல் நைஜீரியா டாட் ஜாவா அப்படின்னு இதை சேவ் பண்ணியாச்சு. சரிங்க, இதை சேவ் பண்ணியாச்சு, இதையும் கம்பைல் பண்ணுவோம், ஜாவா சி நைஜீரியா டாட் எம்ப்ளாயி டாட் ஜாவா. கம்பைல் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, என்கிட்ட எம்ப்ளாயி ரூல்ஸ் இருக்குது, இது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த எம்ப்ளாயி ரூல்ஸ் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியா. இப்போது இந்த எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியாவை தான் இவர் ஃபாலோ பண்ணுறார். இம்ப்ளிமெண்ட்ஸ் எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியா. இப்போது இவர் எத்தனை ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அதான் கேள்வி. இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு இடத்துல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போது எம்ப்ளாயி ரூல்ஸ் இருக்குங்க, சரியா, எம்ப்ளாயி ரூல்ஸ் இருக்கு, இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, இந்த கதையெல்லாம் எடுத்து விட்டுருவோம். எம்ப்ளாயி ரூல்ஸ் இருக்கு, இது ஒரு இன்டர்ஃபேஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியான்னு ஒன்று இருக்குது, அது இன்னொரு ஒரு இன்டர்ஃபேஸ். அது இன்னொரு ஒரு இன்டர்ஃபேஸ். சரி, இது ரெண்டும் உங்களுக்கு புரியுதுல, இதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஒன்று பேரண்ட் இன்டர்ஃபேஸ், இன்னொன்று சைல்டு இன்டர்ஃபேஸ். சரி, ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. இப்போது நம்மால் எங்கே வேலை செய்கிறாரு, நைஜீரியாவில் வேலை செய்கிறார், நைஜீரியா எம்ப்ளாயி. இப்போது இந்த நைஜீரியா எம்ப்ளாயின்னு நான் இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் கிளாஸ் நைஜீரியா எம்ப்ளாயி அப்படின்னு நான் இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இங்கே ஒன்று கொடுக்குறேன். இப்படி கொடுத்தாச்சு, நைஜீரியா எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தாச்சு. இவர் எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இவர் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்றோம். இவர்கிட்ட போய் கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட்ஸ் நைஜீரியா எம்ப்ளாயி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணணும். அப்போது இவர் எத்தனை மெத்தடை இப்போ டிஸ்கிரைப் பண்ணணும், இந்த ரெண்டு மெத்தடா இல்லை இந்த ரெண்டோடு சேர்ந்து இந்த மூணுமா அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுது. ஏன், இவர் எம்ப்ளாயி ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் இந்த மூணு மட்டும் பண்ணால் போதும். இப்போ இது ஒரு சப் இன்டர்ஃபேஸுங்கிறதுனால மூணா இல்லை ப்ளஸ் ரெண்டா அப்படின்னு வருது. ட்ரை பண்ணி பார்ப்போமா, இதை கம்பைல் பண்ணி பார்ப்போமா. கிளியர் ஜாவா சி நைஜீரியா எம்ப்ளாயி டாட் ஜாவா எரர். நைஜீரியா இது எதிர்பார்த்தது தானே, நைஜீரியா எம்ப்ளாயிஸ் நாட் அப்ட்ராக்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் மெத்தட் கிவ் சேலரி, ஒரு ஒரு மெத்தடாக சொல்ல போகுது. இப்போ உதைக்கு என்ன பண்ணுறேன் தெரியுமா, இங்கே இருக்கிற இந்த ரெண்டு மெத்தடை எடுத்துறேன். பப்ளிக் வாய்ட் ட்ரெஸ்
அப்படிங்கிறத சும்மா இப்போதைக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் ட்ரெஸ் கோடு என்ன அப்படிங்கிறது, பப்ளிக் வைட் கிவ் சேலரி, எது ரெண்டை மட்டும் கொடுத்தாச்சு, இந்த எம்ப்ளாயி ரூல்ஸில் இருக்கிறத மட்டும், எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியாவில் இருக்கிற ரெண்டு மெத்தடை மட்டும் டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போது இந்த ரெண்டை டிஃபைன் பண்ணிட்டோம், இதையும் இதையும் டிஃபைன் பண்ணிட்டோம், இந்த இடத்துல டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. சரி, இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ போய் கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி நைஜீரியா எம்ப்ளாயி டாட் ஜாவா எரர். ஆமாம், இவரோட பேரண்ட் கம்பெனி ரூல்ஸை இவர் ஃபாலோ பண்ண வேண்டாமா? இந்தியா நைஜீரியாவில் இருக்கிற ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா? நைஜீரியாவுக்குன்னு தனியாக ரெண்டு ரூல் வச்சுருக்காங்க. இவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் நைஜீரியா ரூல்ஸையும் வச்சுருக்கோம், அதோட சேர்ந்து எம்ப்ளாயி ரூல்ஸையும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த எம்ப்ளாயி ரூல்ஸையும் இவர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சரியா தப்பா? சரிதான். அப்போ நீங்கள் சைல்டு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, சைல்டு இன்டர்ஃபேஸ் சொல்கிற மூணு மெத்தட் ரெண்டு மெத்தடை பண்ணால் மட்டும் போதாது, இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் பண்ணணும். அப்போ அதை இங்கே கொடுத்துருவோம். ஒரு ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துருவோம். இங்கே ஒரு ஓப்பனிங் பிரேஸ், சும்மா இப்போதைக்கு எந்த டெஃபினேஷனும் கொடுக்கல, இப்படி ஒன்று கொடுத்துருவோம், இப்படி ஒன்று கொடுத்துருவோம். சேவ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், கம்பைலேஷன் இஷ்யூஸ் இல்லை. சரி, அப்போ இது புரிஞ்சிருச்சு, இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இது நீங்கள் செய்யலை, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது புரிஞ்சிருச்சு இல்லை, உங்களுக்கு யாருக்காவது புரியாமல் இருக்குது, ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? கணேஷ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? லிங்கேஷ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ அப்படி புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், இதை மெத்தடை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, நைஜீரியாவுக்குன்னு நான் வேறு சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாமா? இன்டீஜர் சேலரி ஈக்குவல்ஸ் டு 35,000 அப்படின்னு நான் கொடுக்கலாமா? தப்பா, ட்ரை பண்ணுவோமா? பை ரூல்ஸ் அவங்க 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க, சப் இன்டர்ஃபேஸில் சேலரியோட வேல்யூவை மாற்றுறாங்க. இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்படி கொடுத்துட்டு என்னங்க? அது இம்ப்ளிமெண்டிங் கிளாஸில் ட்ரை பண்ணீங்க, சப் இன்டர்ஃபேஸில் ட்ரை பண்ணலையே. நீங்கள் இது வந்து ஃபைனல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூவை நீங்கள் வேறு ஒரு இம்ப்ளிமெண்டிங் கிளாஸில் ட்ரை பண்ணீங்க, கரெக்டா? இப்போ இது இது ஃபைனல் வேல்யூ இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் இல்லை, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ஒரு சப் இன்டர்ஃபேஸ் அதில். அதை நேற்று ஒரு சினாரியோ, அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. இன்றைக்கி இந்த சினாரியோவில் ட்ரை பண்ண போகிறேன். இன்டீஜர் சேலரி ஈக்குவல்ஸ் டு 35,000 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இதை இப்போ போய் கம்பைல் பண்ணுறேன். இங்கே தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன். அப்போ ஜாவா ஜாவா சி எம்ப்ளாயி ரூல்ஸ் நைஜீரியா டாட் ஜாவா அப்படின்னு இதை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆயிடுச்சு, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போது என்ன, இப்போ அடுத்த கேள்வி என்ன? அப்போ நைஜீரியன் எம்ப்ளாய்க்கு சேலரி எவ்வளவு? பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? இப்போ நைஜீரியா, நைஜீரியா எம்ப்ளாயி என்இ ஈக்குவல்ஸ் டு நியூ நைஜீரியா எம்ப்ளாயி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்இ டாட் சேலரி அப்படின்னு கொடுத்தா அவுட்புட் என்ன? இதுதான் கேள்வி. அப்போது இதை ட்ரை பண்ணுவோம். ஜாவா சி நைஜீரியா எம்ப்ளாயி டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா நைஜீரியா, கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா?
கரெக்ட் தான், எல்லா ஊர்லயும் அப்படி தானே. இப்ப காக்னிசன்ட் அமெரிக்கால இருக்கு, அமெரிக்கால கொடுக்குற அதே சாலரியா இந்தியால கொடுக்குறாங்க. இந்தியாவுக்குன்னு தனி ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க, அங்க டாலர்ல கொடுக்குறாங்க, இங்க டாலர்ல கொடுக்கறது இல்ல, இங்க ஐஎன்ஆர்ல கொடுக்குறாங்க. அப்போ அதோட சேலரி வேற, இதோட சேலரி வேற. அப்போ காக்னிசன்ட் இந்தியால, காக்னிசன்ட் இந்தியாங்கிற ரூல்ஸ்ல என்ன சேலரியோ அதான் உங்களுக்கு. அதே காக்னிசன்ட் யூஎஸ் போயிட்டீங்கன்னா அங்கே என்ன சேலரியோ அது கிடைக்கிது. சரிதான், அப்போ அது கரெக்டாக தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம எதெல்லாம் முடிச்சிட்டோம், இன்டர்ஃபேஸை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இதில் நான் ஏதாவது சினாரியோ சொல்லாமல் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, அப்படின்னா கிட்டத்தட்ட இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்னும் பெண்டிங் என்ன தெரியுமா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு? ஸ்டாட்டிக் பிளாக், நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஒன்று பெண்டிங் இருக்குது. அது முன்னாடியே லிங்கேஷ் கேட்டார்னு நினைக்கிறேன், லிங்கேஷோ ஹேமகுமார் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கேட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். கேட்டிங்கல்ல? இல்லை வேறு யாரோ கேட்டிங்களா? நிர்மலாவா கேட்டாங்க? இல்லைங்க, லிங்கேஷ் கேட்டிருப்பாரு, அப்படி இல்லைன்னா இவர் கேட்டிருப்பாரு. லிங்கேஷ் தானே கேட்டாரு. ஆமாம், ஸ்டாட்டிக் பிளாக் பற்றி கேட்டார் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கௌரி சங்கர் கேட்டிங்களா? பிளாக் கேட்டார். ஆமாம், கரெக்டு தான். சரி, அப்படின்னா அது நம்ம அடுத்து பார்க்கணும். அது ரொம்ப ஈஸி தான் வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக் பிளாக், நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே ஈஸியாகவே புரிஞ்சிடும். அதை பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கெட்டர் செட்டர்னு ஒரு டாபிக் இருக்குது, அந்த கெட்டர் செட்டர் பார்த்துருவோம். சரியா, கெட்டர் செட்டர் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓ, பப்ளிக் கிளாஸ் ஸ்டேட் பேங்க் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா, இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையில்லை, மெயின் மெத்தட் கூட தேவையில்லை. இப்போ ஸ்டேட் பேங்க்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. சரியா, இதை பார்த்துக்கோங்க. நான் இதை தனியாக இங்கேயே செஞ்சு காமிக்கிறேன். இதில் ஒரே பேஜில் பண்ணிவிட்டு கூட நம்ம தனியாக பண்ணுவோம். இப்போ ஸ்டேட் பேங்க்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஸ்டேட் பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய மினிமம் பேலன்ஸ் 2000 ரூபாவா ஏதோ வச்சுருக்காங்கல்ல, 2000 ரூபா மெயின்டைன் பண்ணணுங்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எந்த பாயிண்ட்டும் இதில் டிஸ்கஷனில் இல்லை. சரி, இப்போ ஸ்டேட் பேங்க் எந்த ஊரில் இருக்கோ அதே ஊரில் ஸ்டேட் பேங்க்கோட ஒரு கஸ்டமர், பப்ளிக் கிளாஸ் எஸ்பிஐ கஸ்டமர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த பேங்க்குக்கு வரணும்னு நினைக்கிறார். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்லாம் கொடுத்துக்கலாம்ல, வாய்ட் மெயின்லாம் கொடுத்து ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. சரி, இப்போது இந்த பேங்க்கில் எவ்வளோ மினிமம் மெயின்டைன் பண்ணணும் பேலன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டேட் பேங்க்கை ஆக்சஸ் பண்ணுறார். இப்போ ஸ்டேட் பேங்க் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்டேட் பேங்க் அப்படின்னு கொடுத்து தானே அங்கே இருக்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எஸ்பிஐ டாட் மினிமம் பேலன்ஸ் என்ன அப்படின்னு இதை ப்ரிண்ட் பண்ணணும்னு நினச்சா நமக்கு 2000 அப்படின்னு அவுட்புட் வந்துடும். சரியா தப்பா? கரெக்டு தானே? சரி, அப்போ இந்த எஸ்பிஐ டாட் மினிமம் பேலன்ஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த கஸ்டமர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? இதை தான் ஆக்சஸ் பண்ண முடியுது, இதை எடிட் பண்ணி விட்டுறாரு 1000 ரூபான்னு. அதை இவரால் பண்ண முடியுமா முடியாதா? முடியும், ஏன்னா அங்கே இருக்கிறது ஒன்றும் ஃபைனல் வேரியபிள் இல்லை. ஃபைனல்னால் தான் பண்ண முடியாது, ஃபைனல் வேரியபிள் இல்லை, நார்மல் வேரியபிள் கண்டிப்பாக எடிட் பண்ண முடியும். இவருக்கு எடிட் பண்ண முடியும், டெக்னிக்கலி பண்ண முடியும், லாஜிக்கலி இவர் பண்ணுறது கரெக்டாக?
ஒரு பேங்கோட மினிமம் பேலன்ஸை கஸ்டமர் மாத்துறது சரியா? தப்பு. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்களாலேயும் இதை ஃபைனல்னு கொடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல குறைஞ்சது மினிமம் பேலன்ஸை கூட ஃபைனல்னு கொடுத்துடலாம். எதெல்லாம் ஃபைனல்னு கொடுக்க முடியாதுங்கிறத சொல்கிறேன். இப்போ கோல்டு ரேட் டெய்லி மாறிக்கிட்டே வருது. இன்றைக்கி 4000 ரூபா, நாளைக்கு 4005 ரூபா, 4001 ரூபா, இப்படி டெய்லி மாறிக்கிட்டே வருது. என்னங்க? ஸ்டாட்டிக் கொடுக்கலாம். ஸ்டாட்டிக் கொடுத்தாலும் கொடுத்துக்கோங்க. ஸ்டாட்டிக் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. எப்படி கொடுத்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியுமே இன்னொரு கிளாஸ்லேருந்து, கரெக்டாக? கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்டாட்டிக் கொடுத்தீங்கன்னா கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. இப்போ சொல்லுங்க. ஆ அதே லைன்ல பண்ண முடியும், ரீஅசைன் தான் பண்ண முடியாது. ஃபைனலோட அண்டர்ஸ்டாண்டிங் கேனாட் பி ரீஅசைன்ட் அப்படிங்கறதான். அப்ப இது ரீஅசைன்மெண்ட் இல்ல, இது அசைன்மெண்ட். கரெக்டா? இந்த லைன்ல பண்ண முடியும். ஓகே. இப்போ க்வெஸ்டின் என்ன இந்த இடத்துல? இப்போ கோல்டு ரேட் மாறிக்கிட்டே வருது, என்ன பண்ணுவீங்க? அப்போ ஃபைனலும் கொடுக்க முடியாது. இப்போ இன்றைக்கி ஒரு ரேட்டு, நான் பெட்ரோல் ரேட்டு, கோல்டு ரேட்லாம் மாறிக்கிட்டே வருதே. ஆனால் அது ஒரு ஆச்சரியம், இவ்வளோ லாக்டவுனில் யாருமே தங்க வாங்க மாட்டேங்கிறோம், ஆனால் எப்படி விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னு தான் தெரியல. அதுக்கு என்ன மார்க்கெட் டிமாண்டு தானே ஒரு பொருளோட விலையை சொல்லணும். இப்போ டிமாண்டே இல்லைன்னா எப்படி விலை ஏறுது? அது தெரியல இல்லையா? அது ஏதாவது நம்ம போய் பார்க்கணும், எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, அது தனி ஸ்டோரி. இப்போ கோல்டு ரேட் மாறிக்கிட்டே வருது, அப்போ நான் கண்டிப்பாக அதை ஃபைனலும் கொடுக்க முடியாது. நான் அந்த கோல்டு ரேட்டுக்கு பதிலாக இப்போ மினிமம் பேலன்ஸ்னு வச்சுக்கிறேன். சரி, இதை இவர் கஸ்டமர் மாற்றிடுறாருன்னு நான் மாற்றணும்னு நினச்சா இதை என்ன பண்ணலாம்னா, இதை ப்ரைவேட்னு கொடுக்கலாம். ப்ரைவேட்னு கொடுத்தா கஸ்டமரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் அங்கே என்ன ப்ராப்ளம் வந்துடும், கஸ்டமருக்கு மினிமம் பேலன்ஸ் எவ்வளோனே தெரியாமல் போயிடும். ஏன்னா இது ப்ரைவேட், கஸ்டமரால் ஒரு ப்ரைவேட் வேரியபிளை ஆக்சஸே பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லியிருக்கிறத பாருங்கள், இப்போ இங்கே சொல்லியிருக்கிறத அப்படியே படமாக வரைஞ்சி பார்க்க போகிறோம். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, தள்ளி வச்சுக்கலாம் இப்படி. சரியா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கிடுறேன். இப்போது என்ன டிஸ்கஷனில் இருக்கும்? என்ன டிஸ்கஷனில் இருக்கும்னா, ஸ்டேட் பேங்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே ஸ்டேட் பேங்க் கஸ்டமர், எஸ்பிஐ கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு வேரியபிளோட வேல்யூ இருக்குது, அந்த வேரியபிள் தான் இந்த மினிமம் பேலன்ஸ். இந்த கிளாஸோட நேம் தான் இந்த ஸ்டேட் பேங்க், இந்த கிளாஸோட நேம் தான் இந்த எஸ்பிஐ கஸ்டமர். ஓகே. இப்போ இந்த கஸ்டமருக்கு தான் இந்த மினிமம் பேலன்ஸ் வேணும். அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் என்ன பேர், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் எஸ்பிஐன்னு பேர். அந்த ஆப்ஜெக்டை, அதாவது அந்த எஸ்பிஐயில் வேலை பார்க்குற ஒரு தர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ஜெக்டை இந்த கிளாஸ் ரெஃபர் பண்ணுது. ரெஃபர் பண்ணி மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்குது. அவர் 1000 சொல்கிறாரு, அந்த 1000 டூ 2000 சொல்கிறாரு, அந்த வேல்யூவை இது தெரிஞ்சுக்குது. அவர் எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு, அவர் இதை ஆக்சஸ் பண்ணுறாரு, இதை ஆக்சஸ் பண்ணி சொல்கிறார். இதை ஆக்சஸ் பண்ணி சொல்கிறது மூலமாக அந்த வேல்யூ 2000 அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் இப்படி ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா, இப்போ இந்த மெமரியில் தான் 2000 இருக்குது, இந்த ஸ்கொயர் இந்த பாக்ஸில் தான் 2000 இருக்குது. ஆனால் இந்த கஸ்டமருக்கு என்ன ரைட்ஸ் வந்துடுதுன்னா, இந்த மெமரியவே ஆக்சஸ் பண்ணி இதை 1000 மாற்றுறதுக்கான ரைட்ஸ் கஸ்டமருக்கு வந்துடுது. இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. வேறு ஒரு கிளாஸில் இருக்கிற வேல்யூவை நமக்கு ஆக்சஸ் இருக்குங்கிறதுனால அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்போ இப்படி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஒரே சாய்ஸ் தான், இதை ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுறது தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ். ஆனால் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணால் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இப்போ ப்ரைவேட்டாக இந்த 2000 கொடுத்துட்டோன்னா, இந்த ஆப்ஜெக்டால், இப்போ நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம்ல, இந்த ஆப்ஜெக்டால் இந்த ப்ரைவேட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் டினைல். ஏன்னா அது ப்ரைவேட் வேரியபிள், அதை நீங்கள் வேறு ஒரு கிளாஸ்லேருந்து கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டோம்,
அப்படினு இங்க ஆப்ஜெக்ட்லாம் வெச்சுக்கோங்க ஆனா இந்த வேல்யூவை சொல்ல மாட்டோம் அப்படினு ஆக்சஸ் டினைட் பிரைவேட் வேரியபிள் can't be accessed outside the class அப்படினு மெசேஜ் கொடுத்துறலாம் ஆனா அப்படி மெசேஜ் கொடுத்தா லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது அது எப்படிங்க கஸ்டமருக்கே மினிமம் பேலன்ஸ் கொடுக்காம சொல்லாம இருக்குது கஸ்டமருக்கே நாங்க வந்து இன்னைக்கு நீங்க கோல்ட் லோன் வாங்குறீங்கனா எவ்வளவு ரூபாய் கொடுப்போம்னு சொல்லாம எப்படி இருக்குது அப்படிங்கற லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது அப்போ இத எப்படி தவிர்ப்பாங்க அப்படினா இந்த மெத்தட்ஸ்க்கு get method இல்ல set method இந்த வேரியபிள்ஸ்க்கு இந்த மெத்தட்ஸ்க்கு இல்ல இந்த வேரியபிள்ஸ்க்கு get இல்ல set அப்படிங்கற பேர்ல மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க எப்படி அத சொல்றேன் பாருங்க இப்போ இத பிரைவேட் னு கொடுத்துருவாங்க இத பிரைவேட் னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சுக்கிறேன் ரொம்ப உங்களுக்கு ரீடபிலிட்டிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறதுனால இதெல்லாம் அழிச்சுக்கிறேன் இந்த கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்கங்கறத சொல்றேன் பப்ளிக் இந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப் இன்டிஜர் அப்ப அந்த டேட்டா டைப் இன்டிஜர் இந்த வேரியபிள் நேம் என்ன மின் பேலன்ஸ் அத காப்பி பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி get அப்படினு கொடுத்து இப்படி மின் பேலன்ஸ் னு கொடுத்துருங்க இந்த m ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் ஆன அப்படி மாத்திக்கோங்க இப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிரலாம் இப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிரலாம் அப்போ இந்த மெத்தட் மினிமம் பேலன்ஸ் அப்படி இது இன்டிஜர் அப்போ இது ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்ல அப்படி ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன் திஸ் டாட் மின் பேலன்ஸ் அப்படினு கொடுத்துருவோம் இப்படி கொடுத்துட்டா என்ன அர்த்தம் அப்படினா உங்க கிட்ட இருக்குறது ஒரு பிரைவேட் வேரியபிள் தான் இந்த 2000 ஒரு பிரைவேட் வேரியபிள் தான் அந்த 2000-ஐ உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது இங்க எரர் தான் காட்டும் இப்படி பண்ணீங்கனா இது எரர் தான் காட்டும் ஆனா அப்படி பண்றதுக்கு பதிலா நீங்க நாங்க மின் பேலன்ஸ் get மின் பேலன்ஸ் ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் அத பப்ளிக்கா தான் வச்சிருக்கோம் அந்த மெத்தடை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அந்த மெத்தட் இந்த வேல்யூ என்னங்கறதை எடுத்துட்டு வரமே தவிர வேல்யூ அந்த அந்த மின் பேலன்ஸ்ங்கிறதுக்குள்ள இருக்கிற வேல்யூ என்னங்கறதை சொல்லும் ஆனா உங்களால டைரக்டா இந்த 2000ங்கற மெமரியை ஆக்சஸ் பண்ண முடியாது உங்களுக்கு இந்த வேல்யூ வேணும்னு நினைச்சீங்கனா நீங்க இந்த ரூட்ல போய் get min balance மெத்தட கால் பண்ணி அந்த get min balance ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணதுல எப்பவுமே ரிட்டர்ன் ஆகுறது வேரியபிள் இல்ல வேல்யூ அப்படினு நம்ம படிச்சிருக்கோம் இந்த min balanceங்கிறதுக்குள்ள இருக்கிற 2000ங்கிறது இங்க ரிட்டர்ன் ஆகும் அப்ப நீங்க டைரக்டா min balance-ஐ ஆக்சஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலா இந்த ரெண்டு லைனுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் sbi.get min balance அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா அதில் வர்ற வேல்யூ உங்களுக்கு மினிமம்னு வச்சுக்கிறேனே அதில் வர்ற வேல்யூ 2000 வரும் இந்த ஐடியா புரியுதா இதுதான் கெட்டர் மெத்தட் அப்படின்னு பேர் அப்போ எந்தெந்த வேரியபிள்லாம் ப்ரைவேட்டாக இருக்கோ அந்த வேரியபிளை அந்த வேரியபிளோட வேல்யூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எடிட் பண்ணக்கூடாது இது புரியுதா புரியுது வேல்யூஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் மூலமா எடுக்கிறதுனால அதுக்கு கெட்டர் மெத்தட் சார் ஆமா ஒரு பிரைவேட் வேரியபிளோட வேல்யூஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு கெட் மெத்தட்னு பேர் அப்போ பிரைவேட் வேரியபிள் என்னங்க சாரி அந்த பேரண்ட் கிளாஸ்லயும் கெட் மினிமம் பேலன்ஸ் அந்த கெட்ங்கற வேர்ட் யூஸ் பண்ணனுமா பேரண்ட்னு இல்ல இப்போ நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கிறது சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இல்ல எனி கிளாஸ் இல்ல இல்ல பட் இல்ல இல்ல அந்த ஸ்டேட் பேங்க் கிளாஸ்ல வந்து பப்ளிக் இன்ட் கெட் மினிமம் பேலன்ஸ் னு கொடுத்திருக்கீங்க இல்ல ஆமா சோ அந்த கெட்ங்கற வேர்ட் அங்கேயும் யூஸ் பண்ணனும் இது மெத்தட் நேம் ஓகே அது கெட்ங்கற வேர்ட் யூஸ் பண்ணனுமானு கேக்குறேன் ஆ ஆமா யூஸ் பண்ணனும் ஆமா இதுதான் கெட்டர் மெத்தட் இப்போ நம்ம இத நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிருக்கறத அப்படியே ட்ரை பண்ண போறேன் பப்ளிக் கிளாஸ் ஸ்டேட் பேங்க் இங்கே கொடுத்துட்டேனா இதை ஸ்டேட் பேங்க்குன்னு சேவ் பண்ண போகிறேன் ஜாவா ஃபைல் ஸ்டேட் பேங்க் டாட் ஜாவா ஓகே அடுத்தது இந்த கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன் பப்ளிக் கிளாஸ் எஸ்பிஐ கஸ்டமர்
எஸ்பிஐ கஸ்டமர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போது நான் இந்த மினிமம் பேலன்ஸ் என்னங்கிறத இங்கே ப்ரிண்ட் நம்ம இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வேறு ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் வேரியபிளோட வேல்யூவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டேட் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸுங்கிறது மூலமாக, இந்த கெட் மின் பேலன்ஸ் மூலமாக நான் அந்த மெத்தடை மூலமாக இந்த மினிமமை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் கம்பைல் பண்ணி காட்டுறேன், அவுட்புட் வருதா கரெக்டாக வருதோ. இது நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஜாவா சி ஸ்டேட் பேங்க் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு, ஜாவா சி எஸ்பிஐ கஸ்டமர் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு, ஜாவா எஸ்பிஐ கஸ்டமர் 2000 வந்துடுச்சு. இதுதான் கெட்டர் மெத்தட், சரியா? இப்படி பண்ணுறது தான் கெட்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி செட் மெத்தடும் இருக்குது. இப்போ இது வந்து கெட், இதே மாதிரி செட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. செட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன், சில டைமில் நீங்களே இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா, நீங்களே இப்போ பேங்க்கில் வந்து இஎம்ஐ பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்கில் இஎம்ஐ பே பண்ணுறீங்க, ஏதோ ஒரு லோன் வாங்குறீங்க, அந்த லோனுக்கு நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வாங்கியிருக்கீங்க அதுக்கு இஎம்ஐ பே பண்ணுறீங்க. பேங்க் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மினிமம் 100 பே பண்ணணும், 100 கீழெல்லாம் நாங்கள் இஎம்ஐ வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேங்க் வந்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த இஎம்ஐயை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக இந்த வேரியபிளுக்கு தனியாக ஒரு மெத்தட் வச்சுக்கிறீங்க, பப்ளிக் இன்ட் கெட் இஎம்ஐ அப்படின்னு ஒரு மெத்தட். இப்படி ஒவ்வொரு ப்ரைவேட் வேரியபிளுக்கும் ஒரு கெட் மெத்தட், சரியா? திஸ் டாட் இஎம்ஐ அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டீங்க. இது இஎம்ஐ இஎம்ஐங்கிற வேரியபிளுக்கு வச்சுட்டிங்க. இப்போ நீங்கள் இந்த இஎம்ஐ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மாதம் மாதம் 100 இஎம்ஐனால் நிறைய இன்ட்ரெஸ்ட் போகும், எவ்வளோ சீக்கிரமாக நம்ம லோன் ஏதாவது வாங்கிட்டோம்னா எவ்வளோ சீக்கிரமாக அதை பே பண்ணுறோமோ அப்போ நமக்கு வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் குறையுமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேங்க்குக்கிட்ட போய் நான் இதை விட கூட பே பண்ணுறேன், அதுக்கு எனக்கு ஆப்ஷன் உண்டா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ பேங்க் சொல்லுது மினிமம் 100. 100 மேலே நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். அப்போ நான் அதை எனக்கு மட்டும் எப்படி செட் பண்ணிக்கிறது, அதுதான் செட் மெத்தட். எப்படி செட் பண்ணலான்னு பாருங்கள். பப்ளிக் வாய்ட் செட் மெத்தடுக்கு கண்டிப்பாக வாய்டு. ஏன், நான் போய் செட்டு தான் பண்ண போகிறேன், போய் இதை செட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். எதை, நான் ஒரு வேல்யூ சொல்கிறேன், நான் ஒரு வேல்யூ சொல்கிறேன், அந்த வேல்யூவை என்னோடய இஎம்ஐயாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் 100 மேலே சொன்னேன்னா அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போது பேங்க் வச்சுருக்கிறத நான் எடிட் பண்ணுறேன். எப்படி எடிட் பண்ணுறேன், பேங்க் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குது. இஃப் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். வேல்யூ 100 மேலே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன், எஸ்பிஐ கஸ்டமர் கொடுக்குறேன். இந்த இடத்துல எஸ்பிஐ டாட் செட் இஎம்ஐ அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், செட் இஎம்ஐயில் நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஏன், எனக்கு இங்கே வேல்யூ பாஸ் பண்ணணும், இந்த இடத்துல நான் வேல்யூ பாஸ் பண்ணணும். அந்த வேல்யூ கிரேட்டர் தேன் 100 இருந்தால் எனக்கு இஎம்ஐ செட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் இஃபென்ஸ்லாம் பார்க்கல, சும்மா சின்னதாக இதை டைப் பண்ணியிருக்கேன். இப்படி செட் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எஸ்பிஐ டாட் இஎம்ஐ அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே லைனை கொடுத்து இஎம்ஐ எவ்வளோ இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் பண்ணலாம். ஜாவாசி எஸ் ஸ்டேட் பேங்க் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு, ஜாவாசி எஸ்பிஐ கஸ்டமர் டாட் ஜாவா. இஎம்ஐ ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ். ஓ, இஎம்ஐங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல, நான் தப்பாக எழுதிட்டேன் பாருங்கள். உங்கள்கிட்ட பேசுனது கரெக்டாக பேசினேன், எழுதுனது தப்பாக எழுதிட்டேன், தெரியுதா உங்களுக்கு? அது ப்ரைவேட் வேரியபிளில், ப்ரைவேட் வேரியபிளை நான் எப்படி ஸ்ட்ரைட்டாக ஆக்சஸ் பண்ணுறது? அதுக்கு பதிலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எஸ்பிஐ டாட் கெட் இஎம்ஐங்கிற மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கணும். அப்போ கெட் இஎம்ஐங்கிற மெத்தடை கால் பண்ணேன்னா கெட் இஎம்ஐ எனக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுமா? ஒருவேளை புரியலைன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு வேணாலும் டவுட் கேளுங்கள்,
இப்போ நான் இஎம்ஐ னு இத ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அந்த இஎம்ஐ ஐ நான் இங்க பிரிண்ட் பண்ணனும் இஎம்ஐ எவ்வளவுன்னு பார்க்கறேன் செட் பண்றேன் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதே இஎம்ஐ என்னன்னு பார்க்கறேன் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதே இஎம்ஐ கெட் பண்ணி பார்க்கறேன் இப்போ எனக்கு இஎம்ஐ எவ்வளவுன்னு பார்க்கறேன் நான் மாத்தி இருக்கேன் மாத்துனது எதுவும் புரியலனாலும் கண்டிப்பா கேளுங்க Java C statebank.java Java C SBI customer.java கம்பைல் ஆயிடுச்சு ஜாவா எஸ்பிஐ கஸ்டமர் முதல்ல இருக்கிற 2000ங்கிறது நீங்கள் கேட்டிருக்கிற லைன் நம்பர் 7ல இருக்கிற மினிமம் அதுக்கான ஆன்சர் அதுக்கு அடுத்து இருக்கிற 100ங்கிறது லைன் நம்பர் 10ல இருக்கிற இஎம்ஐக்கான ஆன்சர் அதுக்கு அடுத்து இருக்கிற 200ன்னு செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கெட் இஎம்ஐ கேட்டிங்கன்னா 200ங்கிறது இதுக்கான ஆன்சர் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா சரி நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இன்னொரு தடவை பார்க்குறோம் சார் சரி நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன் கஷ்டமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுறேன் நீங்கள் ஏதோ இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு கெட் மெத்தட் செட் மெத்தடில் ஏன்னா இன்றைக்கி இன்டர்ஃபேஸ் வேறு பார்த்துருக்கோம் சப் இன்டர்ஃபேஸஸ் வேறு பார்த்துருக்கோம் இது வேறு பார்த்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு டவுட் கேளுங்க சரியா நாளைக்கு நமக்கு கிளாஸ் இருக்குது நாளைக்கு மார்க் இன்டர்வியூவும் இருக்குது அதுக்கும் ப்ரிப்பேராக வாங்க